Hi my dear friends and family, welcome to Daya's Easy Art and Craft. நம்ம சேனல்ல subscribe பண்ணாம பாக்குறீங்கனா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு wall hanging பார்க்க போறோம். இது வந்து அமேசான்லயும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வேணா அதை டச் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து இதை நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். பெஸ்ட் அவுட் பேஸ்டில் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்டில் ஸ்கொயர் அளவுக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர் எவ்வளோ பெருசு இருக்கணும்னா இந்த டூபேட்ஸ் பாக்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய சைஸ் என்னென்னா பேஸ்ட் பாக்ஸாக எடுத்து வச்சுருக்கலவா, அதோடைய சைஸ் இந்த பக்கமும் அந்த பேஸ்ட் பாக்ஸ் சைஸ் தான், இந்த பக்கமும் அதுதான். இப்போ நம்ம மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதோ இது மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்ட்போர்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாற்றிக்கோங்க. இந்த கார்ட்போர்டை ஸ்கொயர்லேருந்து ட்ரையாங்கிளுக்காக மாற்றிட்டு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி இப்போது அதோடைய அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் இந்த கார்னரும் இந்த கார்னரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இதோ இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல, அதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வரைஞ்சிக்கிறேன். இதோ இது மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அதை எப்படி வரையணும்னா இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியே மறுபடியும் வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் கேப் இருந்தால் போதும். இப்போ இந்த சைஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இதோ இது மாதிரி தாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு இடம் மட்டும் தேவையில்லை, இந்த ரெண்டு இடத்தையும் மட்டும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து பிளாக் கலர் வந்து இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இது வரைய அழகாக வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பேஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கேலண்டர் ஷீட் தாங்க நான் எடுத்திருக்கேன், வேஸ்ட்டு அது வந்து எடுத்து இப்போ நம்ம இது வந்து கவர் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் வந்து நாலா பக்கமே வச்சு கவர் தாங்க பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த ஒயிட் ஷீட்டை கவர் பண்ணிக்கலாம். இதை ஓகே எல்லா பக்கமும் வந்து கவர் பண்ணிட்டேங்க. கீழேயும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து லைன்ஸ்லாம் வரைய போகிறோம். ஒரு த்ரீ சைட்ஸ் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம பென் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிக்கலாம். அது வந்து நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் லைன் தான், எல்லா பக்கமும் அது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோ இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் லைன் போட்டுக்கலாம். இவ்வளோ லோ எடுத்து மாதிரி லைன் போட்டுக்கோங்க. த்ரீ சைட்ஸ் போட்டால் போதும். இந்த பின் பக்கம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறதில்ல, ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே நான் வந்து த்ரீ சைட்ஸ் வரைஞ்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கர் எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கர் எடுத்து அந்த லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இதோ இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்படியே ஒரே கோடாக வரைஞ்சிக்கலாம். இதோ இது மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓகே இப்போ நான் வந்து மூணாம் பக்கம் இதை வரைஞ்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து பாதி வந்து கோடு போட்டுக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு வந்து கோடு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கலாம். இதை இதோ இது மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கே பாதி ஓகேங்களா, இது மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன்லவா. இதோ இது மாதிரி தான். இதோ இது மாதிரி அழகாக வந்து கலர் பண்ணிக்கோங்க. லைன் வச்சு கடைசியில் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இதோ இது மாதிரி ஓகேங்களா. சரி பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கேயாவது இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி அழகாக வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கலர் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் பார்க்க. இது வந்து நான் ஒரு செஸ் போர்டு மாதிரி அந்த டெக்ஸ்டருக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். பின்னாடி நான் வந்து கலர் பண்ண போகிறதில்ல. அதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் கலர் பேப்பரில் பாதி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இது மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணிட்டு அடுத்து வந்து இதல ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா கட் பண்ணிக்கறோம். நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து glue யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டினரியான சாதா glueவே இதுக்கு போதும். ஓகேங்களா? அந்த glue யூஸ் பண்ணி இப்போ நம்ம இத ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்தா போதும். ரொம்பவே சின்னதா இருந்தா போதும். இப்போ வந்து இந்த நேம் அது மாதிரி இருக்கறதெல்லாம் வந்து இந்த பக்கம் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் இட விட்டுட்டு தோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்க வந்து gap விட்டுறக்கல அது மாதிரி. இது நல்லாவே தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும். அடுத்து வந்து இது மாதிரி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிரலாம். இதே மாதிரி ஃபுல்லா ஒட்டிக்கலாம்ங்க இத. ஓகே இந்த பக்கம் ஒட்டிட்டேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டிட்டு காட்றேன். ஓகே நான் வந்து இது மாதிரி தாங்க ஒட்டி இருக்கேன். பின்னாடி எதுவும் வச்சு கவர் கூட பண்ணல. அடுத்து ஃப்ரண்ட் பக்கம் தோ இது மாதிரி தாங்க இருக்கும் பாக்க. அடுத்து நம்ம இத எடுத்து அப்படியே இப்படி சென்டர்ல பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக நான் வந்து ஃபெவிகால் தாங்க இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஹார்ட் glue கூட தேவைப்படாது இது. ஏனா வந்து இது கார்ட்போர்ட்ன்ற காரணனால ஹார்ட் glue கூட தேவைப்படவேனா. நான் வந்து ஃபெவிகால நிறைய யூஸ் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒட்றேன். இப்போ வந்து இது மாதிரி தேய்ச்சு ஒட்டும்போது எல்லா இடத்துலயும் வந்து கம் வந்து நல்லா அப்ளை ஆகும். அதுக்காக தான் நான் வந்து தேய்ச்சு விட்றேன். ஓகேங்க நல்லா வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். இத ட்ரை ஆயிட்ட அப்புறம் பார்க்கலாம். இத பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் ஹோல்ஸ் போட போறேன். ஓகே நான் வந்து ஹோல்ஸும் போட்டுட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்னலவா Amazon உடைய லிங்க் கொடுக்கறேன். அது வந்து எப்படி இருக்கும் அப்படினா வந்து இது மட்டும் தாங்க இருக்கும். இது வந்து பின்னாடி இருக்குது வந்து ஆப்ஷனல். நான் வந்து டெக்கோரா இருக்கணும் அப்படிங்கற காரணத்துக்காக இது வந்து வெச்சிருக்கேன். வேற எந்த பர்பஸ்க்காவ அது வந்து வைக்கல. ஓகே அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னா டெஸ்ட் டியூப் தேவைப்படும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் ரேட்ல தான் இருக்கும். இது அந்த டெஸ்ட் டியூப் வந்து நாம இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ண போறோம்னா இதல வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதல வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே வாட்டர் ஃபில்டர் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் ஓகே நான் வந்து இத வால் லேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து இத ஃப்ளவர் வாஸ்காவும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனால நான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோ டெஸ்ட் டியூப்ல தண்ணி எடுத்துட்டேங்க. அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மணி பிளான்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ண போறேன் இதுல வளர வைக்கிறதுக்கு. ஏன்னா மணி பிளான்ட் வந்து தண்ணியில நல்லா வளரும். அந்த காரணத்துக்காக நான் வந்து மணி பிளான்ட் இதுல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அழகா அந்த இன்சர்ட் பண்ணிட்டு லீவ்ஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளார நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பார்க்க வந்து இதுக்குள்ளார வந்து பிளான்ட் வளர்ற மாதிரி தாங்க தெரியும். உள்ள இருக்க டெஸ்ட் டியூப் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த வால் டெக்கர் வந்து ரொம்ப ஈஸிங்க. அடுத்து வந்து இங்கே மாட்டியிருக்கலாமா இது வந்து நம்மளுடைய சேனல் ஏற்கனவே போஸ்ட் பண்ணது. அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயாஸ் ஈஸி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப்.